ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஸோ புது லொக்கேஷனில் இருக்கேன். புதுசு லொக்கேஷன்னா அதாவது நியூசிலாண்டில்லாம் இல்லை, நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் தான் இருக்கிறோம். என் வீட்டு மொட்டை மாடி தான், கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால தான் வந்து எடுத்துருக்குறேன். ஸோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி ஒரு புது லொக்கேஷனில் தான் இருக்கோம். இந்த லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்குன்னு இது புதுசு இல்லை வானத்தை பார்க்குறது. ஸோ என்னென்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டில் தான் வந்திருக்கேன். என்ன அப்டேட்னா, 10th டுவெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட்டஸ் வைக்க போகிறாங்கன்னு வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அண்ட் 10th டுவெல்த்துக்கும் இதைத்தான் நான் சொல்ல வந்த பிரேக்கிங் நியூஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். என்ன, வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு அனுப்புவாங்க. அதாவது கேர்ள்ஸுக்கு தனியாக, பாய்ஸுக்கு தனியாக தான் அந்த குரூப் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த குரூப்ஸில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்புவாங்க, யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அனுப்புவாங்க, அண்ட் மந்த்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் அனுப்பும். கோட்டையிலேயே ஆஃப்லேயே வச்சாலும் வைக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்கூல் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அண்ட் 10th and 12th கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாம் அடுத்த வருஷம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, இருந்தாலும் இந்த யூனிட் டெஸ்ட் வச்சு கூட மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் யூனிட் டெஸ்ட்டை கவனமாக எழுதுங்க. ஸோ வீட்டில் தான் எழுதணும்னு சொல்லி பிட்டெல்லாம் அடிச்சிட வேண்டாம், கொஞ்சமாவது படிச்சுட்டு எழுதுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலமா உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, நேரில் படிக்கிற மாதிரி வராது. ஸோ இருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லைங்களா, அதனால தான் அந்த டெஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? என்ன டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டும் அண்ட் யூனிட் டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதுக்காக பயப்பட வேண்டாம், ஐயோ இனிமேலேருந்து படிக்கணும் அப்படின்னு. 10th and 12th பப்ளிக்கை நினப்பை வச்சு படிங்க, ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எப்போருந்து வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம், இந்த மந்த் எண்ட்லேருந்துன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்த நியூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ 10th and 12th ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட். ஸோ தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனலை, இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ. Okay.